ஒரு 35 இயர்ஸ் ஓல்டு பில்டிங், அதாவது லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர். செங்கலில் தான் வந்து பில்டிங் நிற்கிது. ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, அதில் இந்த லைன் போட்டிருக்க மாதிரி இருக்குது. இங்கே வந்து ப்ளூ அண்ட் பிங்க் கலரில் ரெண்டு வால் இருக்குது. இந்த ஒரு தாய் சுவரை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு, அதாவது லோட் பீரிங் பேரண்ட் வால் எடுத்துகிட்டு, ஒரு குறுக்கில் வந்து ஆர்சிசி பீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஐ செக்ஷனும் போகலாம். நான் வந்து காங்க்ரீட்டில் வந்து பீம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து வேர்ட்டிக்கல் ப்ராப்ஸ் ஜாக்கி கொடுத்து ஃபுல் பில்டிங்கை வந்து சப்போர்ட் பண்ணி நிறுத்தியிருக்கோம். மேலே வந்து ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர், ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி கொடுத்துருந்தோம். குறுக்கில் வந்து அந்த ஆர்சிசி காங்க்ரீட் பீம் கொடுத்து இந்த பிரிக் ஒர்க் சப்போர்ட்லேயே வந்து ஃபுல் பில்டிங்கை வந்து லோட் ரெஸ்ட் ஆகிற மாதிரி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒரு ஒர்க் எதுக்காக பண்ணியிருந்தோம்னா, இது வந்து ஒரு பிளே ஸ்கூலாக இருந்தது. ஸோ இதை வந்து ரெசிடென்ஷியலாக மாற்றி கொடுத்துருந்தோம். 2 இயர்ஸ் ஆகுது இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி. ஸோ நல்லாவே போயிட்டுருக்கு. இதை வந்து ஒரு 1 BHK ஆகிறதுக்கு இந்த குறுக்கில் இருந்த தாய் சவர் இந்த லோட் பேரிங் வால் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால ரிமூவ் பண்ணோம். ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் அட்வைஸோட உங்களோட பில்டிங்கில் ஏதாவது பண்ணுறீங்கன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ப்ளூ கலர் வால் தான் லோட் பேரிங், அதை தான் ரிமூவ் பண்ணியிருந்தோம். சிவில் ரிலேட்டட் வீடியோக்கு சேனல் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.